லண்டன் சார்பு ஆய்வாளர் அவர்களையும் அவரது குடும்பத்தினரையும் விருது பெற மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஆர்மணிகன். நான் திருவண்ணாமலை மாவட்டம் பெரிய கோலாப்படி கிராமத்தைச் சேர்ந்தவன். நான் இங்கே வர்றது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். பிசி எக்ஸாம், 4 PC எக்ஸாம் எழுதியிருக்கேன், 2 SI எக்ஸாம் எழுதியிருக்கேன். எல்லாருமே தோல்வி தான். ஃபஸ்ட் டைம் ஒரே SI-ல கிளியர் பண்ணியிருக்கேன். நாலுமே தோல்வி தான். ஆனால் எனக்கு தோல்வி கண்டு பயம்லாம் இல்லை. எனக்கு போலீஸ் ஆகணும் ஒரு ஆசை இருந்தது. 2019 PC, அடுத்து 20, அடுத்து 22, 24 இந்த PC-ல எழுதியிருக்கேன். என்னுடைய ரிட்டர்ன் கட் ஆஃப் வந்து PC-ல 63 மார்க்கு. ஃபிசிக்கல் போகவே இல்லை. SI கிளியர் ஆகிடுச்சு. எதுக்கு தேவையில்லாமல் இன்னொரு வேலைக்கு இப்போ நான் PC போயிருந்தால் 24 ஃபுல்லாக போட்டிருப்பேன். போட்டு திரும்ப இன்னொரு வேலை நமக்கு எதுக்கு, SI கொடுத்துட்டாங்க, திரும்ப PC எக்ஸாம் அட்டன் பண்ணுறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு PC-யே போகவே இல்லை. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணது 4th PC எக்ஸாமும் கிளியர் பண்ணேன். SI வந்து 61.5 ரிட்டர்னு, ஃபிசிக்கல் 15 போட்டிருக்கேன், இன்டர்வியூ 8.25 மார்க். எனக்கு AR போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஆனால் 0.25 எனக்கு டாலு கிடைக்கல. 84.75 எனக்கு கட் ஆஃப். ஆனால் இந்த 0.25 வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நான் டாலுக்கு ஆசைப்பட்டேன். இந்த 0.25 எனக்கு கிடைக்கலன்னும் போது எக்ஸாம்லாம் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஷேட் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். தெரிஞ்ச கொஷினே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இப்போ அதெல்லாம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 0.25 என்னோட டாலுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 0.25 இப்போ தான் வருத்தமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியாது இது யாருக்குமே. ஏன்னா எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க தான் தெரியும் ஒரு கொஷின் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணால் ரிட்டனில் இல்லை ஃபிசிக்கல் மார்க்கு ஓவரால் மார்க் வரும்போது எவ்வளோ கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நான் ஆசைப்பட்டு டாலுக்கு தான் வேணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் AR தான் வந்தது. என்னால் விருப்பப்பட்டு ஏற்றுக்கிறேன். இந்த ஜாப் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஷின் எப்படி இருக்குன்னா, PC SI எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. கொஷின் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது உங்களுக்கு. அதுவே மாடல் கொஷின் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். நீங்கள் ரொம்ப இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் மற்றவங்க சொல்லுவாங்க, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது SI-னா, அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே ஈஸி தான். நீங்கள் படித்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும். கொஷின் யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது உங்களுக்காக. மேக்ஸ் சொல்லித்தரத்துக்கு நிறைய வாத்தியாக இருக்காங்க. உங்களுக்கு இன்ஸ்டியூட் போய் தான் படிக்கணுன்ற அவசியமே இல்லை. வீட்டில் இருந்தால் படிக்கலாம், எங்கள் இன்ஸ்டியூட் போய் படிக்கலாம். ஆனால் ஒரு கைடன்ஸ் தேவை. அது யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு யார் தேவையோ அதை எடுத்துக்கோங்க. அதுதான் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.